அப்புறம் வந்து யாருக்குமே அந்த ஆல்கமிஸ்ட்னா யாருன்னே தெரியாததுனால இந்த இங்கிலீஷ்மேன் சொல்கிறான், ஆல்கமிஸ்ட்டுக்கு வந்து நோயே வராது. ஏன்னா அவங்க வந்து அந்த மாஸ்டர் ஆஃப் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு ரெண்டு லிக்விட் ஒரு ரெண்டு இது கிடைக்கும், ப்ராடக்ட்ஸ், ஒன்று லிக்விடு ஒன்று சாலிடு. அந்த லிக்விடு பேர் வந்து எலிக்சிர் ஆஃப் லைஃபு, சாலிடு வந்து ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன் அப்படின்னு ரெண்டு பேர். அந்த எலிக்சிர் வந்து என்னென்னா, எலிக்சிர் ஆஃப் லைஃப் வந்து அந்த லிக்விடை குடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வயசே ஆகாது அவங்களுக்கு. அப்புறம் அந்த ஃபிலாசபர்ஸ் ஸ்டோன் என்னென்னா, அதுலேருந்து ஒரு சின்ன பிட்டு வந்து அந்த லெட் அந்த மெட்டலில் போட்டிங்கன்னா அது கோல்டாக மாறிடும், சின்ன பிட்டு போட்டாலே. ஸோ இது வந்து அவங்கக்கிட்ட எப்போவுமே இருக்கும், ஆல்கமிஸ்கிட்ட. ஸோ இப்போ நீ ஒன்று கேளு, யார் வந்து இந்த உல இந்த சரௌண்டிங்ஸில் வந்து நோயை க்யூர் பண்ணுறாங்கன்னு கேளு, அப்போ தெரிஞ்சுக்கலாம் அவர் தான் ஆல்கமிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சரி, இவங்கக்கிட்ட போய் கேட்குறான் ஒருத்தர்கிட்ட, எங்கே இருக்கார் இந்த நோய்களெல்லாம் யார் தீர்க்கறதீங்கன்னா, அல்லாதான்ட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போவும் இவங்களுக்கு பதில் கிடைக்கல. அப்போது ஒரு பொண்ணு வராங்க, பொண்ணு வந்தவொடனே இவன் சொல்கிறான், நீ அந்த பொண்ணை போய் கொஞ்சம் கேளு, தெரியுமா கேளுன்ட்டு. அப்போ இவன் கிட்டே போகிறான், போய் பார்த்தவொன்னே இவனுக்கு அந்த அந்த பொண்ணை பார்த்தவொன்னே என்ன ஃபீலிங் வந்ததோ அதே இந்த பொண்ணை பார்த்தவொன்னே வருது. அவனுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடறான், அட்ராக்டாக அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது அந்த பொண்ணை. அவங்ககிட்ட கேட்குறான், அவன் ஆல்கமிஸ்ட் எங்கே இருக்காரு தெரியுமான்னு கேட்பான். அந்த பொண்ணை சொல்கிறான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இந்த சவுத் சைடு இருக்காரு, எல்லா ரகசியமும் தெரிஞ்ச ஒருத்தர் இந்த சவுத் சைடு இருக்காருன்னு கை காட்டுறான். சரின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான், இங்கிலீஷ் மேன் கிட்ட அங்கே தான் இருக்காரா, நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் இந்த ஃபாத்திமா கிட்ட பேசுகிறான், இதே கதையை சொல்கிறான், நான் எதுக்கு வந்தேன் எங்கேருந்து வந்தேன் எல்லாம் சொல்கிறான். அவங்க ரெண்டு பேரும் டெய்லி மீட் பண்ணி அந்த இடத்துல ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் பேசுகிறாங்க. இப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஒரு நாள் என்ன பண்ணுறான், திருப்பி இங்கிலீஷ் மேன் என்ன பண்ணுறான், ஆல்கமிஸ்ட்டை மீட் பண்ணாரா இல்லையா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறான். ஆல்கமிஸ்ட்டு மீட் பண்ண போகும்போது இவன் இங்கிலீஷ் மேன் வந்து அந்த டென்ட்டுக்கு முன்னாடி ஃபயரை ஏற்றி அவன் அந்த ப்ரோ அந்த ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. இவன் வந்து கேட்டான், ஆல்கமிஸ்ட்டை பார்த்தியான்னா அவர் வந்து எல்லாமே என்னையே கற்றுக்க சொல்லிட்டாரு, நீயே பண்ணிப்பாருன்ட்டாரு, எனக்கு எதுவுமே கற்றுத்தரல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவன் சொல்கிறான், அப்போ அவர் சொல்லிட்டாருனா ஒன்றும் பண்ண முடியாது, நீயே வந்து மெட்டல் எப்படி கோல்டாக மாற்றுறது நீயே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுன்றான். இவன் என்ன பண்ணுவான், ட்ராவல் பண்ணி வராங்க இல்லையா, அப்போ வந்து இவன் வந்து இந்த புக்கை படித்து பார்க்கலாம், இந்த ஆல்கமிஸ்ட் புக்கன்னு சொல்லிட்டு படித்து பார்த்துருப்பான். இவனுக்கு ஒன்றுமே இப்போ இவன் நினச்சிட்டு இருப்பான், ஈஸி போல் இருக்குது, மெட்டலை கோல்டாக எப்படி மாற்றுறதுன்னு ஈஸியாக கற்றுக்கிட்டு நம்ம கூட நிறைய சம்பாரிச்சலான்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிப்பான். ஆனால் அப்போ வந்து அவன் சொல்கிறான், இது ஒன்றுமே புரியலையே, இது ஏன் இந்த புக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, ஈஸியாக இருந்தால் எல்லாருமே கற்றுக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த இங்கிலீஷ்மேன் சொல்லுவான், அது அவ்வளோ ஈஸி கிடையாது, எல்லாருமே கற்றுக்கிட்டு கோல்டாக மாற்றிட்டா நாளைக்கு கோல்டோட வேல்யூவே இருக்காது இல்லையா, அதனால் இதில் வந்து என்ன விஷயம்னா நம்ம ஹார்ட் அண்ட் சோல் ஃபுல்லாக போட்டு யார் அதை வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும், அது ஆல்கமிஸ்ட்டுக்கு மட்டும்தான் புரியும், அதனால தான் அவரை தேடி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஸோ இப்போ வந்து அவர் என்ன சொல்லிட்டார், ஆல்கமிஸ்ட் இவனுக்கே கற்றுத்தர மாட்டேன்னுட்டார் அந்த இங்கிலீஷ் மேனுக்கே, நீ ஏன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எதுக்கோ அமுச்சிட்ருக்காரு. அதனால் இவன் என்ன பண்ணுவான், சரி இவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால இவன் சுற்றி பார்த்துட்டு இருப்பான் ஒயாசிஸை. அப்போது இவனுக்கு வந்து ஒரு இது விஷன் வரும், அது என்னன்னா வானத்தில் வந்து ஒரு பருந்து பறந்து போயின்ட்டுருக்கோம், அதை வந்து இன்னொரு பருந்து வந்து தாக்கும், அது பார்ப்பான். உடனே வந்து ஒரு விஷன் வந்து ஸ்வாட் எடுத்துகிட்டு யாரோ மென் வர மாதிரி அவனுக்கு விஷன் வரும், வந்து கட் ஆகிடும். இவன் நினச்சிப்பான், இது கெட்ட கனவு நினச்சி மறந்துடலாமா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் பாப்பா, இல்லை இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், நம்ம எதுக்கோ போய் சொல்லிடலாம், அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த இங்கிலீஷ் மேன் கிட்ட வந்து சொல்லுவான், இந்த மாதிரி எனக்கு விஷன் வந்தது, வா போய் சொல்லலாம் அப்படின்ட்டு. சரி, ரெண்டு பேரும் கிளம்பி போய் ஒயாசிஸ் சீஃப் கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நாளைக்கு அநேகமாக வார் வரும் போல இருக்குது, உங்களுக்கு யாரோ அட்டாக் பண்ண போகிறாங்க உங்கள் ஒயாசிஸன். அப்போ அவர் சொல்லுவார், நீ பைத்தியக்கார மாதிரி பேசாத, ஒயாசிஸில் வந்து வெப்பன்ஸை யாரும் இழந்தக்கூடாது, அதனால் யாரும் வாரே இங்கே நடக்காது, அதனால தான் இது சேஃப் ஜோனுன்னு நாங்கள் வச்சுருக்கோம், யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க. இவன் சொல்லுவான், நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லுவான். அப்போது கொஞ்சம் ஒரு 8 பேர் இருப்பாங்க சீஃப், அவங்க யோசிப்பாங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு பையன் இதே மாதிரி வந்து எதோ சொல்லும்போது இவங்க வந்து அவன் பேச்சை கேங்காமல் ஜெயிலில் போட்டுருவாங்க அந்த பையனை, போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அவன் சொன்னதெல்லாம் நிஜம்ன்ட்டு உணர்வாங்க, தெரிஞ்சுப்பாங்க, ஈஜிப்டை அவன் சொன்னதை வச்சு காப்பாற்றுவாங்க. ஸோ அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை இருக்கலாம், ஒருவேளை இவன் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் என்ன பண்ணுறது. அப்போ அவன்கிட்ட என்ன டீல் பேசுவாருன்னா, நான் வந்து சரி நாளைக்கு ஒரு நாள் நாங்கள்லாம் வெப்பன் வச்சுக்கிறோம் கையில் நீ சொன்னதுனால, ஆனால் அந்த வெப்பன் வச்சுட்டு நாங்கள் வந்து திருப்பி யூஸ் பண்ணாமல் திருப்பி வைக்க மாட்டோம், ஏன்னா அது அப்புறம் யூஸ் ஆகாது, அதனால் நாங்கள் ஒரு எனிமீஸை எல்லாம் நாங்கள் வந்து அழிச்சிடுவோம், அப்படி அந்த வெப்பன் யூஸ் ஆகலைன்னா உண்மையில் தான் யூஸ் பண்ணுவோம் நாங்கள், அதாவது உன்னை சாவடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஒரு 10 எனிமீஸ் எனக்கு செத்தாங்கன்னா நான் வந்து உனக்கு ஒரு கோல்டு துண்டு தருவேன், அந்த கணக்கில் உனக்கு நாளைக்கு தரேன் அப்படி இருந்தான்னு சொல்லலாம். சரி நீ உனம் போயிடுறான். அப்படி அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி வந்துகிட்டே இருப்பான், ஒரு சூறாவளி மாதிரி வரும். வந்தால் அங்கேருந்து ஒரு குதிரை வரும், குதிரையில் ஒரு ஆள் வந்து உட்காந்துருப்பார். அவர் ஷோல்டரில் வந்து ஒரு கழுகு இருக்கும். யாரோ ஒரு புதுசாக ஒரு ஆள் வராரு, வந்துட்டு ஸ்வாட் ஒன்று வச்சுருக்காரு, அதை எடுத்து இவங்க கழுத்தில் கத்தி வைக்கிறாரு. இந்த பையன் கழுத்தில் வச்சுட்டு கேட்குறாரு, யார் வந்து இங்கே வந்து இந்த சகுனத்தை பார்த்து இவங்களுக்கு வார் வரும்னு சொன்னதிங்க அப்படின்னு கேட்பார். நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். உன்னை யார் இதெல்லாம் சொல்ல சொல்கிறது, அல்லாஹ் வந்து என்ன நிர்ணயித்தார், இப்போ வார் வரணும்னா அவர் நிர்ணயிக்கிறது தான், நீ யார் மாத்துறதுக்கு, அதை நீ ஏன் சொன்ன வந்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவன் சொல்கிறான், அல்லாஹ் தான் வந்து எதிரிங்களை படித்தாரு, அல்லாஹ் தான் வந்து அந்த கழுகுங்களையும் படித்தார், அவர் தான் எனக்கும் விஷன் காட்டினார், அவருக்கு தான் என்னையும் போய் சொல்ல சொன்னார், எல்லாமே ஒருத்தரே செஞ்சுட்டா நான் எப்படி பொறுப்பாவேன் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். கேட்டவொடனே அப்போ அவர் சொல்லுவார், நீ பயப்படாத, உனக்கு தைரியம் இருக்கான்னு பார்த்தேன், அதுக்கு தான் டெஸ்ட் பண்ணேன். ஒரு பையனுக்கு வந்து தைரியம் ஃபஸ்ட்டு வேணும், இந்த மாதிரி எல்லா மொழிகளையும் புரிஞ்சிக்கிறதுக்கு அவனுக்கு தைரியன்றது ரொம்ப முக்கியம், உனக்கு எல்லாமே புரியுது, அதாவது இயற்கையோட பாஷை எல்லாம் உனக்கு புரியுது, அதனால் நீ வந்து போ. அப்போ வந்து இந்த பையன் நினச்சிக்கிறான், இவர் தான் ஆல்கெமிஸ்ட், ஆல்கெமிஸ்ட்க்கு தான் எல்லா பாஷையும் தெரியும், ஸோ அவர் இதை பற்றியெல்லாம் கேட்குறதுனால அவன் வந்து நினச்சிக்கிறான் இவர் தான் ஆல்கெமிஸ்ட் இதில் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்றான் அந்த பையன். அவர் போயிடுறாரு. போயிட்டவனா இவன் என்ன பண்ணுவான், நெக்ஸ்ட் டே வந்து அதே மாதிரி ஒரு ட்ரைபல்ஸ் ஒரு 500 பேர் வருவாங்க. அவங்க வந்து ஊர்வலம் வராங்க. வந்துட்டு அவங்க வந்து உள்ளே வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க, ஆனால் வந்து வெளியே மௌன ஊர்வலம் வரா மாதிரி வராங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. இவங்க வந்து இந்த சீஃபெல்லாம் வந்து எல்லாமே ஒயிட் டென்ட்டில் குடியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டென்ட்டு கிட்ட வந்தவொடனே எல்லோரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அட்டாக் பண்ணி எல்லாம் அட்டாக் பண்ணவொடனே பார்த்தா உள்ளே காலியாக இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு தான் விஷயம் தெரிஞ்சிச்சு, எல்லாம் போயிட்டாங்க, சுற்றி நிற்கிறாங்க, மறைஞ்சு நிற்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து அவங்கெல்லாம் வந்து இவங்களை ரவுண்ட் பண்ணிவிட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ணி ஒரு 500 பேரில் வந்து எல்லாரையும் சாவடிச்சிடுறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் மிச்சம் இருக்கான், அந்த சீஃப் மட்டும் மிச்சம் இருக்கான். ஸோ எல்லா எனிமீஸையும் இவங்க இவன் பையன் சொன்னதுனால உஷாராக கொண்டுட்டாங்க. அப்புறம் அந்த சீஃப் ஹெட்டுன்னு உள்ளே போகிறாங்க. போயிட்டு கேட்குறாங்க, இங்கே வந்து ட்ரெடிஷன் வந்து வெப்பன்ஸை ஏந்தக்கூடாதுன்னு தானே ஒயாசிஸில், நீ எப்படி எங்கள் மேலே வார் தொடுப்பேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவர். அவன் சொல்கிறான், நாங்களே ரொம்ப இடத்துல போர் பண்ணிவிட்டு பசி பட்னியோடு இங்கே வந்தோம், அதனால் இங்கே ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து உங்கள் மேலே போர் தொடுத்து நாங்கள் ஏதாவது அடையலான்னு பார்த்தோம், அதனால தானே. அப்போ அவர் சொல்கிறார், ட்ரெடிஷனை மீறினதுனால உன்னையும் நாங்கள் கொண்டுடுறோம்னு சொல்லிட்டு அவனையும் கொண்டுடுவாங்க. கொண்டுட்டு இந்த பையனுக்கு சொன்ன மாதிரி 10 பேருக்கு ஒரு துண்டுனா 50 அந்த கோல்டன் காயின்ஸ் வந்து இவனுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அவன் அதை வாங்கிக்குவான். வாங்கிட்டு இந்த ஆல்கெமிஸ்ட்டை பார்க்க வருவான். வந்துட்டு அப்போ கேட்பான், இந்த மாதிரி ஆல்கெமிஸ்ட்டை பார்த்துட்டு வந்து அவர்கிட்ட வந்து உட்காந்து பேசுவான், எல்லாம் ஏன் வந்தேன், உங்களை இங்கிலீஷ் மேன் தானே பார்க்க வந்தார், அவர் தான் ரொம்ப உங்களை பார்க்கணும்னு நினச்சிட்ருக்காரு, பார்த்தாரான்னு கேட்டால் பார்த்தாரு, நான் அவரையே எல்லாம் பண்ணிக்க சொல்லிட்டேன், நீங்கள் ஒன்றுமே அவருக்கு சொல்லி கொடுக்கலையேன்னா அவருக்கு வந்து இன்னும் ஒன்றுமே கற்றுக்க அவர் ரெடியே ஆகலை, அதனால் அவருக்கு இன்னும் நான் ஒன்றுமே சொல்லி தரல அப்படின்னு சொல்லிடுவார். சொல்லிட்டவுடனே இவனோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ட்ரெஷரை நோக்கி போகிறது எல்லாம் சொன்னவுடனே அப்போ சொல்லுவார், சரி நீ என்ன ட்ரெஷரை நோக்கி போக போறியான்னு கேட்பார். அப்போ இவன் அந்த ஒயாசிஸ் சீஃப்னா சொல்லுவார், நீ இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க எங்களுக்கு, நாளையிலேருந்து நீ ஒயாசிஸ் கவுன்சிலராக ஆயிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவார். அப்போ அவன் வந்து இந்த ஆல்கெமிஸ்ட்க்கு சொல்லுவான், எனக்கு இப்போ ஜாபும் கிடச்சிச்சு, எனக்கு வந்து இந்த ஃபாத்திமா அந்த பொண்ணு கணத்தடியில் பார்த்தேனே அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஸோ கல்யாணம் பண்ணி நான் இங்கேயே செட்டில் ஆயிடுறேன், எனக்கு நிறைய காசம் இப்போ கையில் இருக்குது, நான் இங்கேயே செட்டில் ஆயிடுறேன்றாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, ஒரு இதை வந்து நீ பண்ணிட்டீன்னா ஃபாத்திமாக்கும் வந்து நீ உன்னோட ஆம்பிஷன் என்னாவோ அதை அச்சீவ் பண்ணுறது தான் விருப்பமாக இருக்கும், யாரும் வந்து தடுக்க போகிறது இல்லை, ஏன்னா அவள் டெசர்ட்லேயே இருக்கிறதுனால அவர் காத்திருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அந்த பொண்ணுக்கு அவள் வந்து ஒத்துப்பா, நீ போய் ட்ரெஷர் எடுத்துகிட்டு வரத்துக்கு ஒத்துப்பா, நீ ஏன் இதை ட்ராப் பண்ணுற அப்படின்ட்டு கேட்பார். இவன் கேட்பான், ஒரு வேளை நான் போகாமல் இங்கே இருந்துட்டேன்னா என்ன நடக்கும் சொல்லுங்களேன்னு கேட்பான். அப்போ அவர் சொல்லுவார், ஃபஸ்ட் இயரு நீயும் ஃபாத்திமா கல்யாணம் பண்ணிப்ப, ஒயாசிஸோட கவுன்சிலர் ஆகிடுவேன், உனக்கும் நிறைய பணம் இருக்கும் கையில், நீ சந்தோஷமாக இருப்ப, அடுத்த வருஷம் இந்த ஓமன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, உனக்கு சயின்ஸ் காட்டுது இல்லையா, அது வந்து திருப்பி உனக்கு ரிமைண்ட் பண்ணும், நீ ட்ரெஷரை நோக்கி போன்னு சொல்லும், ஆனால் நீ போக மாட்டே, அது பேச்சை கேட்க மாட்டேன், திருப்பி இங்கேயே இருப்பேன். மூணாவது வருஷம் என்ன ஆகும், ஃபாத்திமா வந்து என்ன பண்ணுவா, ஐயோ நம்மனால தானே இவர் ட்ரெஷர் எடுக்காமல் போயிட்டாருன்னு வருத்தப்படுவா, ஒயாசிஸ் அவர் வந்து கவுன்சிலர் பதவியை உங்ககிட்ட பிடுங்கிடுவார், உனக்கு எதுவுமே இருக்காது, நீ மோமெண்ட்ஸை வந்து மதிக்காததுனால அதுவும் வேணால் உன முடக்கிடும், அதனால் உனக்கு எல்லாமே போயிடும் கைவிட்டு, ஆனால் உங்ககிட்ட பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் உனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், நம்ம வந்து ட்ரெஷரை நோக்கி போய் அதை அடையாமல் விட்டுட்டுமேனு ஒரு ஃபீலிங் இருக்கும்னு சொல்கிறாரு. அப்போ இவனுக்கு ஞாபகம் வருது, அந்த கிறிஸ்டல் ஷாப் ஓனர்
கடைசி வரைக்கும் மெக்கா போகாமல் இருந்ததை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார் இல்லையா, அந்த நிலமை நம்மளுக்கு வந்துருமோன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், இல்லை இல்லை நான் உங்களோடைய வரேன்னு சொல்லிடுறான். சொல்லிவிட்டு அங்கே போய் ஃபாத்திமாவை மீட் பண்ணிவிட்டு நான் வந்து போட்டுமா போயிட்டு வரட்டுமான்னு கேட்டு அவள் சொல்கிறா, ஒன்றும் இது இல்லை நீ போய் எல்லாம் எடுத்துகிட்டு வா அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அப்போ திருப்பி ஆல்கெமிஸ்ட் கிட்டே வந்து சொல்கிறான், நான் வந்து நாளைக்கு உங்களோட வந்துடுறேன் நீங்கள் வந்து எனக்கு காமிங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ ஒட்டகம் வச்சுருக்கல்ல ஒட்டகத்தை வித்துடு, ஒரு ஹார்ஸ் வாங்கிக்கோ, ஏன்னா ஒட்டகம் வந்து நல்லா ரொம்ப தூரம் நடக்கும், ஸ்லோவாக எல்லாமே உனக்கு உதவி பண்ணும், ஆனால் திடீர்னு செத்து போயிடும் கேமல்ன்றது. ஆனால் ஹார்ஸ் வந்து அதுக்கு என்ன நடந்தாலும் உனக்கு தெரிய வரும், கேமலுக்கு என்ன நடந்தாலும் உனக்கு தெரிய வராது, அதனால் நீ ஹார்ஸை மாற்றிக்கோ சொல்லார். ஸோ அதை விற்றுட்டு ஹார்ஸ் எடுத்துக்கிறான், அந்த மணி எடுத்துக்கிறான், இவர் கொடுத்த மணி, ஒயாசிஸ் சீஃப் கொடுத்த மணி எடுத்துக்கிறான். ரெண்டு பேரும் காலையில் கிளம்பி போகிறாங்க ஹார்ஸில். இது வந்து இன்னும் ஒரு 7 நாள் 8 நாள் அவங்க ட்ராவல் பண்ணணும் ஈஜிப்டுக்கு போகிறதுக்கு. சரி, போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, பயந்து பயந்து போகிறாங்க, ஏன்னா அங்கங்கே வார் நடக்குது இல்லையா, யார்கிட்டயா மாட்டிக்க போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து போகிறாங்க. அப்போ வந்து ஒரு 3 பேர் நடுவில் அவங்கள மடக்கி நீங்கள் யார் ஏது எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்போது அந்த 3 அந்த போர் வீரர்கள் வந்து இவங்கக்கிட்ட கேட்குறாங்க, நீ என்ன வச்சுருக்க காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தான் பார்க்குறாங்க. அப்போ இவர் ஆல்கெமிஸ்ட்னா கையில் வச்சுருக்காருன்னா அந்த எலிக்சர் ஆஃப் லைஃபும் அந்த ஃபிலாசபர் ஸ்டோனும் கையில் வச்சுருக்காரு. வச்சுருந்தவொடனே அவங்க கேட்குறாங்க, இது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. இவர் சொன்னார், இதை குடித்தா எனக்கு வந்து நீண்ட நாள் வாழலாம், நான் உயிரே போகாது, இது வந்து மெட்டலை வந்து கோல்ட் ஆக்கும்னு சொல்கிறார். அவனுங்க இவங்க கிண்டல் பண்ணுறாரு நினச்சிட்டு சிரிச்சிட்டு போயிடுவானுங்க, விட்டுட்டு போயிடுவானுங்க. அவனுங்க அது உண்மைன்னு தெரியாது. அப்போ இந்த பையன் திட்டுவாங்க, உண்மையாக போய் சொன்னீங்க, ஒருவேளை அவங்க எடுத்துகிட்டு போயிருந்தா என்ன பண்ணுவீங்கன்னா, அப்போ அவர் சொல்வார், உன்கிட்ட ஒரு கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் இருக்குன்னா நீ சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நமக்குள்ளே இது விஷன் வருது, எனக்கு அதுதான் கனெக்ட் ஆச்சு விஷயம் எல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு நம்பிக்கை வராது, அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அது வரும். அதனால் அவர் சொல்கிறாரு, நீ என்ன பெரிய ட்ரெஷர் வச்சு நீ உண்மையை ஒத்துக்கினீன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த தைரியத்தில் தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திருப்பி ட்ராவல் பண்ணுவாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கும்போது இன்னும் ஒரு 100 பேர் ஹார்ஸில் வருவாங்க. வரும்போது அவங்க இவங்களை மடக்குவாங்க, மடக்கிட்டு கேட்பாங்க, நீங்கள் ரெண்டு பேர் யார், இங்கே எங்கே சுற்றுறீங்க அப்படின்னு கேட்பார். அப்போ இவர் சொல்வார், நான் அவங்க வந்து மிலிட்ரி கேம்ப்புக்கு ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டவுனே கேட்பார் அவர், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னா, இவங்க சொல்லுவாங்க, ஸ்பைஸ் ரெண்டு பேரும் ஏதோ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இதுலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்வார் ஒருத்தர். அப்போ இவர் சொல்வார், ஆல்கெமிஸ்ட்டு, நான் வந்து இந்த பருந்துங்களெல்லாம் வச்சு வேட்டையாடுறது வரேன், நான் வந்து என் ஃப்ரெண்டோட கைடு மாதிரி வந்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்லுவார். யார் உங்கள் ஃப்ரெண்டுன்னு கேட்பார். இவர் அவர் அவனை வந்து ஆல்கெமிஸ்ட்டுன்னு சொல்லிடுவார். அந்த பாயை என் இந்த பாய் தான் ஆல்கெமிஸ்ட்டு, ஆல்கெமிஸ்ட்டுனா இன்னாதுன்னு கேட்பார் அவர், அவருக்கு தெரியாது. அப்போ அவர் சொல்லுவார், இந்த இயற்கையே தன் கண்ட்ரோலில் வச்சுருக்கவர் தான் ஆல்கெமிஸ்ட்டு. இப்போ வந்து இந்த பையன் வந்து இவர் வந்து காற்றாக மாறி, சூற காற்றாக மாறி உங்கள் கேம்பியே கூட அழிச்சிடுவார், அவ்வளோ சக்தி அவருக்கு இருக்குது, அதுக்கு தான் வந்திருக்காரு அப்படின்னு. இவருக்கு இவர் சொல்வார், என்னத்துக்கு வந்தீங்க இங்கே அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, உங்களை பார்த்து காசு கொடுக்க வந்தாருன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை ஃபுல்லாக பிடிங்க அவங்க கிட்ட கொடுத்துருவார் அந்த ஆல்கெமிஸ்ட். இவனுக்கு கோபமாக வரும், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தெல்லாம் தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டாரேன்னு. அவங்க அவர் என்ன சொல்வார், நீங்கள் வந்து எனக்கு காத்தா மாறி காட்டணும் இந்த பையன், அப்போ தான் நான் நம்புவேன் இவன் ஆல்கெமிஸ்ட்டு, இல்லைனா சாவடிச்சிடுவேன் ரெண்டு பேரையும் சொல்லிட்டு சொல்வார். அப்புறம் 3 டேஸ் ஆகும் அது டைமு அப்படின்னு இவர் டைம் கேட்டுப்பார். கேட்டுட்டு அந்த பணத்தெல்லாம் கொடுத்துருவார். இந்த பையன் வந்து திட்டுவான், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன், நீங்கள் இதெல்லாம் தூக்கி உடனே கொடுத்துட்டிங்களேனா, அப்போ இவர் சொல்லுவார், உயிர் முக்கியமாக பணம் முக்கியமாக, நீ செத்து போயிட்டு இருந்தால் அந்த பணத்தை என்ன பண்ணுவேன், ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ அந்த பணம் தான் உனக்கு 3 நாள் டைம் வாங்கி கொடுத்துருக்குது உன் உயிரோடு இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சொல்வார். சொன்னோடனே இவன் சொல்லுவான், சரி அது பரவாயில்ல, இப்போ என்னை காத்தா மாற சொல்கிறீங்களே, நான் எப்படி மாறது எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு கேட்பான். அப்போ அவர் சொல்லுவார், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து காத்தா மாறுவேன், உன்னால் முடியும், நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லுவார். இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. போய் ஒரு மலை உச்சியில் ஒரு பாறை மேலே உட்காந்துட்டு அந்த டெசர்ட்டை பார்ப்பான். அந்த டெசர்ட்டை பார்க்கும்போது அந்த டெசர்ட் சொல்லணும், என்ன பார்க்குற அப்படின்னு கேட்கும். அவனுக்கு அந்த லாங்குவேஜ் புரியும், அந்த டெசர்ட்டோட லாங்குவேஜ் எல்லாமே புரியும் அவனுக்கு. அப்போது அது அவன் சொல்லுவான், என்னோட ஃபாத்திமாவை உன் இதில் தானே விட்டு வந்திருக்கேன், இப்போ நான் உயிரோடு போனால் தானே என் ஃபாத்திமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அண்ணா நான் என்ன பண்ணட்டும் அதுக்குன்னு கேட்கும். அப்போது வந்து சொல்ல, என்னை காத்தா மாற்று, நான் காத்தா மாறி காமிச்சா மட்டும்தான் என்னை உயிரோடு உழுவாங்க அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ அந்த மண்ணு சொல்ல நான் தனியாக ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு காற்றோட ஹெல்ப் தேவை, அது இருந்தால் மட்டும்தான் நான் சூறாவளியாக மாற முடியும்னு சொல்லும். அப்போ இவன் போய் காற்றுக்கிட்ட கேட்பான், என்ன கொஞ்சம் காற்றா மாற்றி விட அப்படின்னா, அப்போ அது சொல்லும், எனக்கு அந்த சக்தி எல்லாம் கிடையாது, நீ போய் சொர்க்கத்தில் கேளு அப்படின்னு சொல்லும். சொர்க்கத்துக்கு நான் எப்போ எப்படி போகிறது, மணலும் நீயும் சேர்ந்து ஒரு சூறாவளியாக மாறி எனக்கு அந்த சூரியனுக்கு வழி பண்ணி கொடுங்க, நான் அப்போ தான் சொர்க்கத்துக்கு போய் கேட்க முடியும்னு. அப்போது சூரியன்கிட்ட கேட்பான் இவன், என்னை காத்தா மாத்தேன் உனக்காவது தெரியுமா, ஒரு காதலோட இது உனக்கு தெரியுமா, நான் ஃபாத்திமாவை லவ் பண்ணுறேன், அவகிட்ட போகணும், உங்களுக்கு யாருக்குமே அதை பற்றி புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவான். அப்போ சூரியன் சொல்லும், நான் இறத்துக்கிட்ட போனாலே இறத்து பஸ்மம் ஆகிடும், எல்லாம் இறந்து போயிடுவாங்க, நான் தொலைவில் இருந்து தான் அதை வந்து உரம் வெளிச்சம் கொடுத்து அந்த நிலமில் இருந்தால் தான் நான் வாழ முடியும், நானே வந்து அதுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கேன், ஸோ நான் கிட்டேயே போக முடியாது இறத்துக்கிட்ட, நீ பேசாமல் கடவுள்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவன் என்ன பண்ணுவான், கை கூப்பி கடவுள்கிட்ட வேண்டும் போது தான் அவனுக்கு ஒரு உண்மை தெரியும், எர்த்து வந்து ஒரு உயிருள்ள ஜீவன், அதுக்கு ஒரு சோல் இருக்குது, அதனால் எர்த்தோட சோலும் கடவுளோட சோலும் இணைஞ்சிருக்கு, அந்த கடவுளோட சோல் தான் தன்னோட சோல்னு அவன் அதில் உணர்றான். ஸோ தன் ஹார்ட்டு மூலியமாக அவன் வந்து ரியலாக வேண்டுறதுனால அவனை வந்து உடனே வந்து ஒரு சூறாவளி வந்து அவனை வந்து காத்தா மாற்றிடுது. அந்த சீஃப் வந்து வந்து பார்க்குறதுக்கு வராரு, அப்போ தான் இதெல்லாம் நடக்குது. அவர் பார்க்குறாரு, திடீர்னு அந்த பையனே காணும், ஒரு காற்று தான் இருக்குது அந்த இடத்துல, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவருக்கு ஒரே சந்தோஷமாயிடுது, நம்ம ஏதோ ஒரு வினோதத்தை பார்த்துட்டோம் அப்படின்ற சந்தோஷத்தில் அவர் இருக்கார். இந்த ஆல்கெமிஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு சிஷ்யம் கிடச்சிட்டான், எல்லா வித்தைகளும் தெரிஞ்ச ஒரு சிஷ்யம் கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தோஷமாயிடுது. ஸோ அந்த சீஃப் என்ன பண்ணுறாரு, அவரையும் இவனையும் வந்து மறுநாள் எல்லா சகல இதுவோடும் மரியாதையோடையும் அனுப்பிச்சு வைக்கிறான் அவனோட வீரர்களோட. ஒரு தூரம் போனவனே வந்து ஒரு வழிபாட்டு ஸ்தலம் வருது. அப்போது இவர் சொல்கிறார், ஆல்கெமிஸ்ட்டு நீங்கள்லாம் திரும்பி போயிடுங்க, நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போய்க்கிறோம்னு சொல்கிறாரு. அப்போ வந்து அங்கே போனவனே எல்லாரும் போயிடுறாங்க, இவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த வழிபாட்டு ஸ்தலத்தில் போகும்போது உள்ளேருந்து ஒரு மாங்க் வராரு. மாங்க் வந்தவனே அந்த மாங்க்கும் ஆல்கெமிஸ்ட்டும் பேசிக்கிறாங்க, ஏதோ கிச்சனுக்கு போகிறாரு, போயிட்டு ஒரு பெரிய பாத்திரம் வைக்கிறாரு, அதில் மெட்டல் போடுறாரு, போட்டுட்டு இந்த ஃபிலாசபர் ஸ்டோன் வச்சுருக்காரு இல்லையா, அதுலேருந்து ஒரு துண்டு எடுத்து அதில் போடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அது ஃபுல்லாகவே அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே அப்படியே கோல்டாக மாறிடுது ஃபுல்லாக. இந்த பையன் பார்க்குறான் அதெல்லாம், உனக்கு காட்டுறதுக்கு தான் இது பண்ணி காட்டினேன்னு சொல்கிறாரு. ஸோ அதை காட்டினவுடனே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கோல்டை 4 pieces கட் பண்ணுறாரு. கட் பண்ணிவிட்டு ஒன்று வந்து மாங்க்கு கொடுத்துட்றாரு, ஒன்று தான் வச்சுக்கிறாரு, ஒன்று இந்த பையனுக்கு கொடுத்துட்றாரு, இன்னும் ஒரு பீஸ் என்ன பண்ணுறாரு திருப்பி மாங்க்கிட்டே கொடுத்து இந்த பையனுக்கு இது யூஸ் ஆகும் நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. சொன்னோடனே இவன் சொல்கிறான், நான் தான் ட்ரெஷர் எடுக்க தானே போயின்ட்டுருக்கேன் பிரமிடுக்கு, எனக்கு எதுக்கு இந்த இன்னொரு பீஸுன்னு கேட்குறான். இல்லை இல்லை வச்சுக்கோ, நீ ஏற்கனவே 3-4 times உன்னுடைய இது மணி ஃபுல்லாக இழந்திருக்க, அதனால் இது இருக்கட்டும் சேஃப்டிக்கு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு. அப்போ இவன் சொல்கிறான், நீங்கள் என்னை விட்டு போகிற மாதிரி இருந்தால் எனக்கு எதாவது கற்றுக் கொடுத்துட்டு போகலாம் இல்லையா, ஒன்றுமே கற்றுக் கொடுக்கலையே நீங்கன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, லேர்னிங் வந்து யார் சொல்லியும் உனக்கு வராது, லேர்னிங் வந்து ஒரு ப்ராசஸாக நீ அந்த ஜேர்னியில் போய் என்னென்ன கற்றுக்குறியோ அதுதான் உனக்கு லேர்னிங்காக இருக்குமே தவிர, கேட்குறதோ பார்க்குறதோ இதெல்லாம் வந்து உனக்கு லேர்னிங் ஆகாது. ஸோ ஆல்மோஸ்ட் நீ எல்லாமே வந்து இந்த ஜேர்னிலேயே நீ எல்லாம் கற்றுக்கிட்ட, டிஃப்ரெண்ட் பீப்புளை பார்த்துட்ட, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸை கற்றுக்கிட்ட, எல்லாமே நீ கற்றுக்கிட்ட. ஸோ உனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியணும், பிரமிட் எங்கே இருக்குதுன்னு, அது ஒன்று தான் நான் கற்றுக் கொடுப்பேன், அந்த டைரெக்ஷனில் போ பிரமிட் இருக்கோன்னு சொல்லிடுறாரு. சரி, நீ வந்து அவர் தேங்க் பண்ணிவிட்டு அவருக்கு போயிடுறான். அப்போவும் வந்து அவன் நினச்சிக்கிறான், இந்த ஓல்டு மேன் நம்மளோட தான் இருக்கார், இன்னும் அவர் இன்னமும் நம்மளை லீட் பண்ணிக்கிட்டே இருக்கார் ட்ரெஷர் வரைக்கும் சொல்லிட்டு. ஸோ ரெண்டு அவன் மட்டும் கண்டினியூ பண்ணுறான், இப்போ அவரும் போயிட்டாரு, அவன் மட்டும் கண்டினியூ பண்ணுறான். கண்டினியூ பண்ணிட்டு அந்த பிரமிடை பார்க்குறான், பார்த்தவன அது ஏறும்போதே அவனுக்கு ஏதோ ஒரு தப்பாக தெரியுது. அப்புறம் சரி போய் டிக் பண்ணுறான், எவ்வளோ தூரம் தோணினாலும் ஒன்றுமே கிடைக்கலாங்க, பிரமிடு கீழே ஒன்றுமே இல்லை. திடீர்னு ஒரு கால் யாரோ சத்தம் நடந்து வரா மாதிரி கேட்குது, திருடங்க வந்துட்டாங்க. வந்துட்டு இவன் கையில் தான் பணம்லாம் வச்சுருக்கானே, எல்லாமே வச்சுருக்கான் இல்லை, அவர் கொடுத்ததெல்லாம் இவன் கையில் தான் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், இந்த கோல்டு இவர் கொடுத்தாரு ஆல்கெமிஸ்ட் கொடுத்த கோல்டு பீஸு இவருக்கு இவங்ககிட்ட தான் இருக்குது, அதை எடுத்துடுறாங்க அவங்க. நீ ஏதோ இங்கேருந்து தான் எடுத்திருக்க, எல்லாம் தோண்டி எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க, நல்லா அடிக்கிறாங்க. அடித்தவன் அவன் சொல்கிறான், ஐயோ நான் வந்து இங்கேருந்து எடுக்கல இந்த ட்ரெஷரை தேடி தான் நான் வந்தேன் எங்கள் பிரமிட் கிட்ட, ஆனால் தோண்டி பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த ராபர்ஸ் கும்பலில் இருக்க ஒருத்தன் வந்து சிரிப்பான், உனக்கு ஏதாவது இருக்கா, எனக்கு கூட தான் இப்படி ஒரு கனவு வந்தது, ஸ்பெயினில் ஒரு பாழடைஞ்ச சர்ச்சு முன்னாடி ஒரு ட்ரீ இருக்குது, அதுக்கு கீழே ஒரு புதையில் இருக்குதுன்னு எனக்கு எவ்வளோ நாளாக கனவு வருது, ஆனால் வந்து நான் அதை தேடி நான் போனேன் உன்ன மாதிரி பைத்தியக்காரனாக இருக்கே சொல்லிட்டு அவன் போயிட்டான். இவனுக்கு அவன் போனவனை தான் இவனுக்கு தோணுது, வச்சுட்டோம் நம்ம வந்து
ட்ரெஷர் எங்கேருந்து கிளம்பணுமோ அங்கேயே தான் ட்ரெஷர் இருக்குது, நம்ம தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், திருப்பி போய் மாங்க கிட்ட அந்த கோல்டுக்கு, ஏன்னா இப்பயும் காசு இல்லை அவன் கையில். ஸோ அந்த பீஸை வாங்கி அப்போ தான் யோசிக்கிறான், ஆல்கெமிஸ்ட் இதுக்கு தான் அவருக்கு அப்போ தெரிஞ்சிருக்கு. அப்போ மாங்க கிட்ட கேட்பார், இவ்வளோ தூரம் உங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னா எனக்கு சொல்லியிருக்கலாம் இல்லையா, நான் போய் இப்போ லூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் இல்லைன்னா, அப்படி இல்லைன்னா நீ எப்படி பிரமிட் பார்த்துருப்ப, இங்கேருந்து இப்படியே எல்லாம் போயிட்டு இருப்ப, நீ பிரமிட் பார்க்கணும் தான் நான் உன்னை அங்கே அமிச்சேன் அப்படின்னு சொல்லுவோம். திருப்பி ஸ்பெயினுக்கு கிளம்பி போய் அந்த ட்ரீயை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து டிஎஸ் வருது. டிஎஸ் வந்தவொடனே அது டிக் பண்ணும்போது, ஏன்னா அவன் ஹார்ட்ஃபுல்லாக அதை வந்து இப்போது ஒரு நம்பிக்கையோடு அந்த இதயத்தோட நம்பிக்கையோடு தேடுறான் உணர்வு பூர்வமாக. உடனே 1 hour தேடினவுடனே அவனுக்கு வந்து கீழே ஒரு பெரிய பெட்டி கிடைக்கிது புதையல், அதை எடுத்துக்கிறான். எடுத்தவொடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த உமீம் தும்மீம் இருக்குல்ல அந்த ரெண்டு ஸ்டோனையும் அது உள்ளே வச்சுக்கிறான். என்றைக்கு இருந்தாலும் அந்த ஓல்டு மேன் என்னோடைய தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு அதையும் வச்சுக்கிறான். வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஃபாத்திமாவை நோக்கி போகிறான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதுதான் கதை. அது வந்து என்னென்னா, இந்த ட்ரெஷருன்றது வந்து நமக்குள்ளே தான் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இவன் வந்து அவனுக்குள்ளே அவன்கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சிக்காம அவன் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்து கண்டுபிடிச்சான். ஸோ இதுதான் கதை. ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்டோரி வந்து அந்த ரைட்டர் இருக்கார் இல்லையா பவுலோ கோயிலோ, அவரோட ஸ்டோரியோட கனெக்டட் இது. அதாவது அவர் பிரேசிலில் வந்து இந்த ஃபஸ்ட்டு எடிஷன் இந்த புக்கு ஃபஸ்ட்டு இந்த புக் தான் எழுதியிருக்கார். அவர் 42 இயர்ஸில் தான் எழுதியிருக்காரு. அப்போது அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு புக்கு தான் சேலாச்சு. ஃபஸ்ட்டு வீக்கில் 6 months கழிச்சு தான் செகண்ட் காப்பியே சேலாச்சு. அதோடு அவருக்கு சேலே ஆகலை இந்த புக்கு, இந்த ஆல்கெமிஸ்ட் புக்கு. ஸோ ஃபெயிலியர் அது. அது வந்து 1 year கழிச்சு அந்த பப்ளிஷர் என்ன பண்ணிட்டார், உங்கள் கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிடுறேன், இந்த புக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை சொல்லிவிட்டு கேன்சல் பண்ணிட்டார். ஆனாலும் அவர் வந்து சொல்கிறாரு, என்னோடய டெஸ்டினி வந்து ரைட்டிங், எனக்கு ரைட்டிங் தான் வரும், நான் ரைட்டிங் தான் பண்ணணும். ஸோ நான் புக்கு தான் எழுதுவேன், ஆனால் இந்த ஃபெயிலியரை பார்த்துட்டு நான் இது பண்ண போகிறதில்ல, கண்டிப்பாக நான் வந்து என்னோடய ஃபுல் எஃபர்ட்ஸு ஹார்ட் அண்ட் சோல் போட்டு இந்த புக்கை எழுதியிருக்கேன், ஸோ யூனிவர்ஸ் வில் பே ஃபார் மீன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறாரு. கொஞ்ச நாள்லேயே அது எப்படியாவது தெரியும், 65 million காப்பி சேல் ஆயிருக்கு, 80 languages ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு இந்த புக்கு. நியூயார்க் இந்தியா டைம்ஸில் வந்து பெஸ்ட்டு புக்குன்னு 315 weeks வந்திருக்கு. ஸோ இவ்வளவும் வந்து அவர் நம்பிக்கையோடு, அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஹார்ட் அண்ட் சோல் போட்டு போட்டோம்னா யூனிவர்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லா விதத்தையும் ஹெல்ப் பண்ணி சக்ஸஸ் பண்ண வைக்கோன்றது தான் இந்த கதை. ஸோ தேங்க்யூ.